மதுரையில் கூட்டுறவுத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, வாக்காளர்களாகிய நீங்கள்தான் எஜமானர்கள், யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றார். நாங்கள் வந்த பிறகு எங்கள் துறையில் மட்டும் பார்த்துங்க, வட்டியில் அந்த குறுகால பயிர்க்கடன் 79,70,918 பேருக்குப்பா, விவசாயிகளுக்கு 40,558.2 கோடி ரூபாய் இந்த பார்த்தீங்கன்னா 15/2019 வரைக்கும் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளில் கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இதே நேரத்தில் நம்ம சாட்சாச்சு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காரு தெரியுமா? வெறும் 9,136 கோடி ரூபா தான். எங்கள் அரசு நல்ல அரசில் நாங்கள் உங்கள் விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. என்ன நியாயம், என்ன நேர்மை? இதை நீங்கள் தான் சொல்லணும். அது உங்கள்கிட்ட தானே சொல்லணும். ஏப்பா நீங்கள் தானேப்பா எங்களுக்கு எஜமான், நீங்கள் தானேப்பா ஓட்டு போட்டு எங்களை வச்சுருக்கீங்க, நீதிமான்கள் நீங்கள், உங்கள் இடத்துல தான் நாங்கள் சொல்லணும். நாங்கள் செஞ்சது இதெல்லாம் செஞ்சுருக்கோம்ப்பா. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க கேளுங்க, நாங்கள் தவறு செஞ்சுருக்கோமா, நாங்கள் வர காட்டிலும் குறைச்சி கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு பார்க்கணும்.